செலெக்ஷன். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கறது வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்தோம். ரியாக்ஷன்ங்கிறது என்ன மீனிங், ரியாக்ஷன் என்ன மீனிங், டூ ஆர் மோர் ரியாக்டன்ஸ் கரண்ட் ப்ராடக்ட் தான் வந்து கெமிக்கல், டூ ஆர் ஒன் ஆர் மோர் ஒன் ரியாக்டன்ஸ் சால்ஸ் ப்ராடக்ட் இல்லை டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ ஒன் ஆர் மோர் ரியாக்டன்ஸ் கரண்ட் டு ப்ராடக்ட், ரியாக்டன்ஸ் கரண்ட் டு ப்ராடக்ட் ஆட் டு தி ஓகே பை மீன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். இதுல ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆக பை மீன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎன்பி பொறுத்துனெக்டிவிட்டி கரெக்ட்லியா. ஸோ டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் வந்து சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் மீன்ஸ் எனி ஒன் ஆஃப் தி ரியாக்டர்ல வந்து ஒன் குரூப் ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு குரூப் வந்து சப்ஸ்டிடியூட் ஆகுதா, சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். எக்ஸாம்பிள் CH3 CH2 OH பிளஸ் HBr போட்டால் என்ன ஆகும், வாட்டர் அழகாக வெளியே போயிடும். இப்போ என்ன ஆகுது, CH3 CH2 Br பிளஸ் H2O சப்ஸ்டிடியூஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் என்னது, நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தோம். அடிஷன் ரியாக்ஷன் என்ன மீனிங், ஆட் ஆகும். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இத் ஆல்கீன் இருக்கு, CH2 டபுள் பாண்ட் CH2 நேம் ஆஃப் தி காம்பவுண்ட் ஈத்தீன் பிளஸ் டூ கார்பன் டபுள் பாண்ட் பிரச்சனை இருக்குது ஆல்கீன். ஸோ ஈத் ஈன் ஆர் எத்திலீன், எத்திலீன் ஆர் ஈத்தீன். ஈத்தீன் இஸ் நான் யூக்லியர் நேம், காமன் நேம். ஓகேவா. அப்ப இதுல என்னது, ப்ரோமின் போட என்ன ஆகும், பிஆர்2 மணியில் போட பிஆர் பிஆர். பை பாண்ட் ஆல்வேஸ் டி பிளஸ் டி லோகலைசேஷன் பையல். பை பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும், ஃபார்ம் டைரக்ட் வைஸ் ஓவர்லாப்பிங். பை பாண்ட் வந்து சைட் வைஸ் ஓவர்லாப்பிங். சோ தி பை பாண்ட் இஸ் ஈஸிலி பிரேக் டவுன். அப்ப என்ன ஆகும், பிகம் CH2 மைனஸ் பிகம் CH2 பிளஸ் ஓகேவா. அப்ப என்ன ஆகும், இந்த ப்ரோமின் நீங்க எலக்ட்ரான் என்னது அடிஷன் ரியாக்ஷன். புரியுதா, சப்ஸ்டிடியூஷன் அடிஷன். நெக்ஸ்ட் என்னது, காம்பினேஷன் ரியாக்ஷன் என்னப்பா, டூ ரியாக்டன்ஸ் ஆர் கனெக்டட் டு ஒன் ப்ராடக்ட் H2 பிளஸ் I2 கிவ்ஸ் 2HI. H2 பிளஸ் I2 கிவ்ஸ் 2HI. டூ ஒன் ரியாக்டன் ஹைட்ரஜன் அயோடின் என்னது, ரெண்டுமே ரியாக்டன்ஸ். ரியாக்டன்ஸ் ஆர் ரியாக்ட் ஃபார்ம் புரியுதா. ஆக்சிஜன்
electro positive element or electro negative element. Electro positive. எல்லாமே ஆக்சிஜன். எக்ஸாம்பிள் சொல்லுவாங்களா? எக்ஸாம்பிள். எனி ஒன் எக்ஸாம்பிள். CuO. காப்பர் பிளஸ் ஆக்சிஜன் பிளஸ் காப்பர் ஆக்சைடு. ஸோ காப்பரோட ஸ்டேட் இங்கே என்னப்பா? ஜீரோ. ஆக்சிஜனோட ஸ்டேட் வந்து ஜீரோ. பட் இங்கே என்ன ஆகுது? டூ பிளஸ் இது டூ மைனஸ் இருக்கு. அப்போ என்ன ஆகுது? காப்பர் என்ன ஆகுது? லூசஸ் டூ எலக்ட்ரான். காப்பர் டூ பிளஸ் பிளஸ் டூ எலக்ட்ரான். இந்த டூ எலக்ட்ரான் இஸ் கெயின் பை ஆக்சிஜன் மாலிக்யூல். நோ ஓ டூ மைனஸ். ஓகேவா? இப்போ என்ன ஆகுது? சியு பிளஸ் ஓ டூ CU 2 plus O2 minus இருக்காது. காமன் என்ன சொல்லுவாங்க? CuO. சோ இங்க காப்பர் அண்டர்கோ ஆக்சிடேஷன், ஆக்சிஜன் அண்டர்கோ ரிடக்ஷன். போய் காப்பர்ங்கிறது என்ன? எலக்ட்ரான் லாஸ் பண்ணிடுது. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். சோ ஆக்சிடேஷன். அது கெயின் எலக்ட்ரான் கெயின் பை ஆக்சிஜன் மாலிக்யூல். சோ என்னது கெயின் ஆஃப் எலக்ட்ரான் வந்து என்னது? ரிடக்ஷன். சோ இட் இஸ் ரிடாக்சினேஷன் எக்ஸாம்பிள். ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிஜன் டேக்ஸ் பிளேஸ் சைமல்டேனியஸ்லி. சோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நம்ம சொல்றோம். டவுட் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் ரிடாக்ஸ்க்கு பதம் இல்ல எழுது. ஜிங்க் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் ஜிங்க் ஆக்சைடு. பதமா ஜிங்க் என்னது? மெட்டல். என்ன பண்ணுது? ஜிங்க் டூ பிளஸ் பிளஸ் டூ எலக்ட்ரான். நெக்ஸ்ட் ஆக்சிஜன் என்ன ஆகுது? எலக்ட்ரான் கெயின் பண்ணி ஓ டூ மைனஸ் தான் கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஜிங்க் என்ன ஆகுது? ஆக்சிஜன் ஆகுது. ஆக்சிஜன் என்ன ஆகுது? ரிடாக்ஷன் ஆகுது. ஸோ இட் இஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். மெட்டல் ஆக்சைடு எல்லாமே பார்த்தோமா இல்லையா? பார்மேசியம் மெட்டல் ஆக்சைடு, பார்மேசியம் மெட்டல் ஹைட்ரைட். ஓகே, மெட்டல் சால்ட்ஸ் பார்த்தோமா? ஜிங்க் சல்ஃபேட், காப்பர் நைட்ரேட். நம்ம பார்த்தோமா இல்லையா? எல்லாமே எக்ஸாம்பிள் தான். காப்பர் நைட்ரேட் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் பிளஸ் HCl பிளஸ் ஜிங்க் குளோரைட் பிளஸ் H2. இது ஆக்சிஜன் ஆகுது, இது ரிடக்ஷன் ஆகுது. ஜிங்க் வந்து என்ன ஆகுது? ஆக்சிடேஷன். இது ரிடாக்ஸ் ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. ஜிங்க் அண்டர்கோ ஆக்சிடேஷன், ஹைட்ரஜன் அண்டர்கோ ரிடாக்ஷன். ஹைட்ரஜன் இங்க என்ன வருது? பிளஸ் இருக்கு. இங்க ஜீரோ கரெக்டா? ஹெச் பிளஸ் இருக்கு. இங்க ஹெச் டூவா இருக்கு. மாலிகுல ஃபார்ம் ஆயிருக்கா? அப்ப என்ன ஆக்சிடேஷன் ஜீரோ. இங்க பிளஸ் ஒன்னா இருக்கு. அப்போ இந்த டூ எலக்ட்ரான் லாஸ் பண்ண எலக்ட்ரான் ஜிங்க் வந்து டூ எலக்ட்ரான் லாஸ் பண்ணதுப்பா. டூ எலக்ட்ரான் கெயின் பண்ணுறது யார்? டூ ஹைட்ரோக்ளோரிக், டூ ஹைட்ரஜன். அப்போ இங்கே என்ன பண்ணணும்? டூ HCl போடணும். அப்போ ஒன் ஒரு ஹைட்ரஜன் ஒன் எலக்ட்ரான், டூ ஹைட்ரஜனுக்கு டூ. ஸோ டூ H2 வெளியே வந்துடும் கேஸ். ஸோ ஜிங்க் ஆக்சிடேஷன் ஆகுது, ஹைட்ரஜன் ரிடாக்ஸ் ஆகுது. ஓகே, டவுட் இருக்கா? குளோரின் மைனஸாகவே இருக்கு, அது ஆசிட் அப்படியே இருக்கு, அதை கம்பைன் ஆகுதுல போய். டவுட் இருக்கா? ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன் வந்து பேசிக் கான்செப்ட், ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். இது ஆக்சிடேஸ் ஆகுது, இது ரெடியூஸ் ஆகுதுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. இல்லைனா இந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டு பாயிண்ட், இதனோட ஆக்சிடேஷன் ரேட் என்ன, ஏதோ ஒரு ரியாக்டனோட ஏதோ ஒரு படனோட ஆக்சிடேஷன் ரேட்டை கண்டுபிடிப்பாங்க. இல்லை எது ரிடக்ஸ் ஆகுது, எது ரிடாக், எது ரிடக்ஷன் ஆகுது, இது ஆக்சிடேஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்.